ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவாத வேண்டாத தவறான போதனைகள் நிறைய இன்னைக்கு சபைகளில் உண்டு. சபைக்குள்ளே சிலர் இருக்காங்க, என்ன பண்ணுவாங்க, போதவர் ஒன்று பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பார், இவங்க சைடில் எல்லாருக்கிட்டேயும் அப்பப்போ மீட் பண்ணும்போது பேசும்போது எதையாவது பேசி சந்தேகத்தை கிளப்பி விட்டுறது, இப்படி பண்ணார் அது கரெக்டாக, அது சரியில்லையே, அது ஒரு மாதிரி இப்படி இப்படி எல்லாம் இருக்காங்க. அதனால திமத்தியில் பவுல் என்ன சொல்கிறாரு, நீ திமத்தியையும் நீ சில விஷயங்களுக்கு எதிராக எச்சரிக்கணும்ன்றார். ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவாத எல்லா அநியாய பேச்சுக்கும் எதிராக நீ எச்சரிக்கணும் அப்படின்றார். ஸோ போதவருடைய ஒரு வேலை எச்சரிக்கிறதும் ஒரு வேலை தான். மக்கள் தவறாக போகும்போது அவங்களுடைய டைரக்ஷனை ஸ்டாப் பண்ணி அது தப்பு நீ செய்கிறது இதை செய்யக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை செய்யணும்னு பவுல் சொல்கிறார். இது என்னன்னு பார்க்கலாம். ஒன்று திமத்தேயு 1:3-4 பார்க்க போகிறோம். வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வ பக்தி விருத்திக்கு ஏதுவாக இராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாக இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் நீ சிலருக்கு பேசாதபடிக்கு கட்டளை. நான் மக்கதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசப்பட்டிலிருந்து வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. இப்போ இந்த ஈஆர்வின்னு ஒரு புது வருஷன் வந்திருக்கு, அது என்ன சொல்லுது, அப்படியே 4:3 இப்படி தான் ஒரிஜினலாக வருது. நிறைய ஆங்கிலத்தில் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். இந்த பழைய வருஷனில் நமக்கு திருப்பி போட்டிருக்கானுங்க. இப்போது 4:3-3:4 எபேசு நகரத்தில் நீ இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் மக்கதோனியாவுக்கு போன போது நீ அவ்வாறு செய்யும்படி கேட்டேன். எபேசு நகரில் சிலர் தவறானவற்றை போதித்து வருகிறார்கள், இதுபோல் செய்ய வேண்டாம் என்று ஆணையிட்டு சொல்லும் பொருட்டு நீ அங்கே தங்கியிரு. கட்டுக்கதைகளை கேட்டு காலத்தை வீணாக்க வேண்டாம் என்றும் குடும்ப வரலாற்று பட்டியல்களை கேட்க வேண்டாம் என்றும் கூறு. அவை வெறும் விவாதங்களை மட்டுமே உருவாக்கும், டிபேட், விவாதம். அவை தேவனுடைய பணிக்கு உதவாதவை. விசுவாசத்தின் மூலமே தேவனுடைய பணி நடைபெறும். சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, சபையில கண்டபடி பேசுறவங்க இருந்தாங்கன்னா, வேண்டாதுல பேசிட்டு இருக்கவங்க இருந்தாங்கன்னா கூப்பிட்டு நீ எச்சரிக்கணும். நீங்க சபையில மூப்பரா இருந்தா கூட செய்யலாம், தெரிஞ்சது இங்க பாஸ்டர் சொல்லி அது இப்படிலாம் இருக்குது இப்படிலாம் பேசுறானுங்க, அது கஷ்டம், ஏன்னா பயமா இருக்கும். சிலர் பேசிக்கிட்டு இருக்கிறவன் நிறைய காசு கொடுக்குறவனா இருப்பான், காணிக்க போடுறவனா இருப்பான், ஐயோ அவனை போட்டு சொல்லி அவன் பாடு ஓடி போயிட்டான் வேற சபைக்கு, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால பாஸ்டர் இருக்கான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், பண ஆசை இல்லாத ஆளாக இருக்கணும். இப்படிதான் உங்களுக்கு பணத்துக்கு பயந்துக்கிட்டு நிறைய காணிக்க கொடுக்குறவங்களுக்கு பயந்துட்டு சில காரணங்கள் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இங்கே பவுல் சொல்கிறார், நீ அப்படி செய்யாத. நம்பர் 1, எபேசு நகரில் செய்ய வேண்டாம் என்று ஆணையிட்டு சொல்லும் பொருட்டு நீ அங்கே தங்கியிரு அப்படின்றார். அதாவது நீ இவர் மக்கதோனியா போயிட்டு இருக்காரு, அப்ப எபேசில இருன்றார். ஏன் சொல்றாரு, சிலருக்கு இது செய்யக்கூடாதுன்னு சொல்லணுமா, நெகட்டிவ், இது கஷ்டம் பாஸ்டருக்கு செய்யறதுக்கு, ஒரு லீடருக்கு செய்யறது ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய சபையில் இருக்கிற ஆட்கள்ல நமக்கு தெரியுது சிலர் இந்த மாதிரி பண்றாங்கட்டு, அவங்களை கூப்பிட்டு சொல்றது ரொம்ப கஷ்டம், ஆனா அதை செஞ்சுதான் ஆகணும்ன்றார். நீ வேண்டாம் இப்படி செய்யக்கூடாது, டோன்ட் டூ திஸ்ன்னு சொல்லணும்ன்றார். நெகட்டிவா சொல்றதே கஷ்டம், இதை செய்யான்னு சொல்றது ஈஸி, ஆனால் இதை செய்யக்கூடாது, நீங்க எடுத்துங்க அப்படி செய்யறது தப்பு அப்படின்னு நீ ஆணையிட்டு சொல்லணும்ன்றார். அத்தாரிட்டேட்டிவா சொல்லணும்ன்றார். என்னென்ன சொல்லணும்ன்றாரு, இது நல்லா வச்சுக்கோங்க, ஒரு பாஸ்டருடைய பொறுப்பு, ஒரு லீடருடைய பொறுப்பு, ஒரு எல்டருடைய பொறுப்பு. சபையில் தப்பாக பேசிட்டு இருக்காங்கன்னா, வேண்டாதகாரில் பேசிட்டு இருக்காங்களா, வேற்றுமையான போதனைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கண்டிக்கணும். சரி, என்ன வேற்றுமையான உபதேசங்கள், அதாவது கிறிஸ்டியானிட்டி, நம்ம கிறிஸ்தவ மதத்தில் நிறைய டாக்டர்ஸ் பல டினாமினேஷன்ஸில் இருக்கு. ரோமன் கேத்தலிக்லேருந்து நம்ம வர்றோம், இங்கே தான் வந்து நம்ம பிரிஞ்சு அப்புறம் இங்கே வந்த பிறகு நிறைய சபைகளை உருவாக்கிட்டோம். இந்த சபை அந்த சபை தனித்தனி டினாமினேஷன் டாக்டர்ஸ் என்று போட்டு நீ குழப்பி வச்சுருக்கோம். நீ எது கரெக்டான டாக்டர், இப்போ நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஒரு ஆள் ரசிக்கப்படுறாரு, ஒரு கிறிஸ்தவம் இல்லாத ஒரு ஆள் ரசிக்கப்பட்டு நான் உங்கள் சபையில் சேரணும்ன்ற, எந்த சபையில் சேர்க்கணும்னா நம்ம எல்லாருமே நம்ம சபையில சேர்க்க பார்ப்போம், அங்கே போகாதீங்க தப்பு தப்பாக டீச் பண்ண நம்மளே சொல்லுவோம். இந்த மாதிரி வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கு
தவறான போதனைகளுக்கு எச்சரிக்கையா இருக்கும். இப்ப தவறான போதனை என்ன அர்த்தம், ஒரு எக்ஸாம்பிள், அந்த காலத்துல என்ன வேற்றுமை, அதாவது ஞான போதம், ஞானத்தினால வர்ற ரிலிஜன் வந்து யூத மதத்துல இருந்து இப்ப பிரிஞ்சு கிறிஸ்தவ மதம்னு ஒன்னு உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த பீரியட் ஆஃப் டைம்ல இங்கதான் இது நடக்குது. இப்போ இப்பதான் இப்பதான் நடந்திருக்குது, ஒரு 40 வருஷம் ஆச்சு. ஏசாமி இறந்து உயிர்த்தெழுந்து யூதர்கள் இருந்து வெளியே வர்றாங்க யூதர்கள். அப்ப யூத மதத்துல இருக்க முடியல, மேசியா வந்துட்டாருன்னு சொல்றாங்க. இந்த டிரான்சிஷன் பீரியட்ல குழப்படி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இல்ல 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 இல்ல, நமக்கு இதுதான், ஏசு வந்து கடவுள் கிடையாது, அவர் வந்து ஒரு ப்ராஃபிட் தான், இப்படி எல்லாம் இன்னைக்கு நடக்கிற பேச்சு மாதிரி அன்னைக்கு நடந்திருக்கும். அப்ப இந்த மாதிரி சபைக்குள்ள யாராவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது வேற்றுமையான உபதேசம். ஏசு கிறிஸ்து கடவுள் இல்லைன்னு யாரும் சொன்னாங்கன்னா உடனே அந்த ஆளை வெளியே அனுப்புங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லாரும் கெடுத்து போவாங்க. ஏசு கிறிஸ்து கடவுள் இல்லைன்னா கிறிஸ்துவமே கிடையாது, ஏசு கிறிஸ்து கடவுள். இது நமக்கு இந்த மாதிரி உபதேசங்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் இல்லை, அவர் வந்து பிதா தான் பெருசு, இவர் சின்னவர், எதையோ அந்த மாதிரி இப்போ உளறிட்டு இருப்பானுங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. அப்புறம் என்ன பண்றாங்களா, உண்மையற்ற கட்டுக்கதைகளை உண்டாக்குறாங்க. உண்மை இல்லைன்னு அர்த்தம், அதாவது போட்டிருக்க உண்மை அற்ற கட்டுக்கதைகள் அப்படின்னு என்ன அர்த்தம், காசிப், சும்மா ஒரு கதையை எடுத்து விடுறது. இதையா வேணும்னே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கதை சொல்றாரு, இப்படி நடந்துச்சுங்க, அது அப்படி பொய் சொல்றது, கட்டுக்கதைகள், மிட்ஸ். ரொம்ப கேட்பா இருக்கான்றாங்க, இந்த மாதிரி செய்யறவனை உடனே காலி பண்ணு, கூப்பிட்டு அது அவனுக்கு முதல்ல நீ வந்து கூப்பிட்டு அவனை வார்னிங் கொடுக்கணும், எச்சரிக்கை பண்ணணும். இந்த மாதிரி நீ பேசிகிட்டு இருக்கிற அது நல்லதில்லை, இது கிறிஸ்தவனுக்கு அழகு கிடையாது, இப்படி பேசாத அப்படின்னு சொல்லணும் லீடர்ஸ். இது வெறும் டிபேட் சவுண்டாக்கி விட்டுருன்றார். அதாவது இல்லை இல்லை அதெல்லாம் தப்பு, அண்ணன் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, இவன் அதை ஆர்கியூ பண்ண. இன்னைக்கு பாருங்கள் யூடியூப்பில் நான் பார்க்குறேன் அப்பப்போ சில ப்ரீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்ருக்காங்க. நான் இதை சொல்லல, நீ நான் சொன்ன மாதிரி சொல்லிவிட்டேன், அந்த பிரீச்சர் சொல்றாரு, பேர சொல்லி எல்லாரும் சொல்றானுங்க. இப்போ செய்யாதீங்க, அசிங்கம், இது செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. இங்க விவாதங்களை செய்யவே கூடாது, ஓபன் ஏர்ல நேரடியா போய் அந்த ஆட்ட வேணா பேசுங்க. ஓபனா போய் ரெண்டு ஆடியன்ஸை வச்சுக்கிட்டு இது என்ன டிபேட்டு, நீ கிறிஸ்தவங்களா, நீங்கெல்லாம் கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல, நிறுத்துங்கப்பா, நீ பேசிட்டு இருக்காதிங்க. நீ கர்த்தனுடைய வேதத்தை மட்டும் போத்தீங்க. நீங்கள் உங்களுக்கு யாரையும் எச்சரிக்கை பண்ணணும், உங்கள் சபையில் எச்சரிக்கை பண்ணுங்கள். இல்லை இன்னொரு சகோதரன் இன்னொரு சபைனா அவ்வளோ ஃபோனில் கூப்பிட்டோ நேரடியாக போய் பேசுங்க, 200 ஆளை கூட வச்சுக்கோங்க, சரியா? அப்படி செய்யாதீங்க. அப்புறம் குடும்ப வரலாற்று பட்டியாலஜி, அதாவது அந்த காலத்தில் யூதர்கள்லாம் இங்கே வந்ததுனால, யூதர்கள் இன்னும் டிரான்சிஷனில் இருக்கிறதுனால, இப்போ என்ன சொல்கிறான், நான் வந்து தாவீதிலிருந்து வர்றேன், நான் லேவியிலிருந்து வர்றேன், நான் இங்கிருந்து வர்றேன், நான் அங்கிருந்து வர்றேன் அப்படின்னு இவங்களுடைய குடும்ப வரலாறு எடுக்கிறது. நம்ம இன்னைக்கு எல்லாரும் செய்கிறோம், நான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன், எங்கள் இப்போ தாத்தா இப்போ என்னென்ன பண்ணா தெரியுமா உனக்கு, எங்கள் கொள்ளு தாத்தா என்ன பண்ணான் தெரியுமா உனக்கு, நான் அதனுடைய பேரன், நான் அதனுடைய வம்சம். இந்த பிரச்சனைகளை வச்சுக்காதேன்றாரு பவுலு. ஒன்னா பண்ணானா கூப்பிட்டு எச்சரிக்கையா பண்ணு, இது விசுவாசத்துக்கு அகெயின்ஸ்ட். நம்ம வளர்றது இயேசுக்குள்ள விசுவாசத்தான் வளர முடியும்ன்றார். இந்த கட்டுக்கதைகள்னாலோ தர்க்கத்தினாலோ உங்களுடைய ஃபேமிலி லீனியன், உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஓ நான் இந்த ஃபேமிலி, அந்த பெருமையெல்லாம் இங்கே நடக்காது. விசுவாசத்தான் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நடக்க முடியும், பணி செய்ய முடியுன்றார். நம்ம வளர்றது இயேசுக்குள்ள விசுவாசத்தான் வளர முடியுன்றார். இந்த கட்டுக்கதைகள்னாலோ நீங்கள் அப்படி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிறுத்துங்க. உங்கள் சபைக்கு அது நல்லதில்லை, ஆண்டவுடைய ராஜ்யத்துக்கு அது நல்லதில்லை, உங்களுக்கும் நல்லதில்லை, பிசாசனுடைய தந்திரங்களுக்குள்ளே போய் விழுந்துருவீங்க. நிறுத்துங்க, நல்லதை செய்யுங்க, விசுவாசத்தை வளர்க்கக்கூடிய காரியங்களை அவங்களுக்கு சொல்லுங்க, பாசிட்டிவாக நடங்க. கிருபையும் இரக்கமும் சமாதானம் இருக்கத்தக்கதாக நம்ம நடைமுறை இருக்கணும், நம்ம நடக்கணும். Sacharatam Sikh